விகே கிளினிக்கின் 20 ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் அன்னைக்கே பாத்தீங்கன்னா எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது, எல்லாம் தெரிந்து போட்டு பண்றது பிஸியாவே இருந்தாரு. அன்னைக்குதான் இருக்காரு போல நினைச்சேன் நான். கல்யாணம்ன்றனால அது பெரிய ஈவெண்ட்டு, அதனால அப்படி இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. அவசரத்தில் நிறைய தமிழ் லெட்டர் தப்பு தப்பா எழுதி அனுப்பிடுவேன் இவங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரடி என்கிட்ட சொன்னா பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு அதுங்க ஏமாம்மா நீ இது மாதிரி ஆளுக்கு லெட்டர் போட ஒழுங்கா போட்டு தொலைக்க வேண்டியதுதான். ஏமா அவசரத்துல எழுதுற என்ன பண்ண. பயங்கரமான பிசினஸ் மேன்ன்ற தாண்டி செம்ம ரொமான்டிக் பர்சனா இருக்கீங்க சார். அவங்க பாருங்க இப்பயே வைக்கப்படுறாங்க. இவர் ஸ்பீடுக்கு இன்னும் எங்கேயோ இருக்கணும். உண்மையா சொல்லணும்னா இவரை விட்டோம்னா எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. நாங்க எங்க ஸ்பீடு கம்மியானதுனால கொஞ்சம் எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. என்ன விலை அழகு, நீ சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், நீ என் உயிர் என்றாலும் தருவேன்னு அந்த பாட்டை அடிக்கடி அதை பாடுறது. ஆனந்தி கார்ல உட்காந்துட்டாங்கன்னா வால்யூம் வச்சிருவேன், நான் பாடுற மாதிரி நானே அதுல நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். வணக்கம் மேம். சாரோட இன்டர்வியூ நாங்க நிறையவே பாத்துருக்கோம். தம்பதியினரா இதுதான் முதல் டைம் நீங்க ரெண்டு பேர் பேட்டி கொடுக்கறீங்கன்னு நினைக்கிறேன். பிசினஸ் அப்படின்றத தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட திருமண வாழ்க்கைய பத்தி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருமணம் ஆகி 29 வருஷம் ஆகுது. அரேஞ்சு மேரேஜ். எங்க அப்பாவும் என்னோட ஃபாதர்-இன்-லாவும் வந்து முன்னாடியே குரு சிஷ்யன் பாண்டிங்ல தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்போ எதிர்பார்க்கல எங்க கல்யாணம். குருவோட பையனுக்கே என்ன கொடுப்பாங்கன்னு எங்க அப்பா எதிர்பார்க்கல. சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா அவருக்கு அப்போ திருப்தி தான். ரெண்டு பொண்ணுங்க எங்கள் வீட்டில். அஸ் யூஷுவல் பொண்ணுங்க என்ன பயம் இருக்க தானே செய்யும், எப்படி வாழ்க்கை அமையும்ன்றதுல. ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் நடந்தது. அப்போ இருந்தே ரொம்ப பொறுப்பாளி தான் இவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டே கல்யாணத்தை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லாம் தெரிவித்து போட்டு பண்ணுறது பிஸியாகவே இருந்தார். சரி அன்னைக்கு தான் இருக்கார் போல நினச்சேன் நான். கல்யாணம்ன்றனால அது பெரிய ஈவெண்ட்டு, அதனால அப்படி இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. அது பெரிய ஹாப்பியா பண்றாரு, அவருக்கு பிடிச்சி பண்றாரு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மனநிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு 4 பசங்க, பொண்ணு ஒரு பையன். அது அவங்களோட லைஃபை வந்து இப்போ அடுத்து அவங்கள இது பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கொண்டு வர்றது, என்ன பண்றதுன்றதுல அவங்களும் அப்பா மாதிரி தான். அந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கும். அதனால என்னோட வாழ்க்கை ரொம்ப அமைதியா சந்தோஷமா. இப்போ பிசினஸ் சார், நீங்க வந்து திருமணம் ஆகும்போதே பிசினஸ்ல இருந்தாங்களா அந்த ஸ்வீட்ஸ்? ஆமா ஆமா, 4 கடை வச்சிருந்தாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான இதுதான். நான் பார்க்கப்போ நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஃபேமிலி பிஸ்னஸ், மாமனார் இருந்தாங்க, என்னோட கோ பிரதர் இருந்தாங்க, இவர் இருந்தாங்க, சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே. இவரோட ரெண்டு சிஸ்டர்ஸுமே கூட இன்டெரக்டா முன்னாடி இருந்தே ரொம்ப எங்க மாமியாரும் சரி, எங்க சிஸ்டர்-இன்-லாஸும் சரி, எல்லாருமே இன்வால்வ் ஆன ஒரு பிஸ்னஸ் தான். ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இவங்க 3 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்புறம் ஒரு 4 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நீ சும்மா இருக்கக்கூடாது, நீயும் பிஸ்னஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஒரு 2 வருஷம் கன்வின்ஸ் பண்ணாரு வந்தாகணும். நல்ல நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் பாட்டு இருந்த ஒரு ஆளை, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த ஒரு ஆளை வந்து என்னை தூண்டுதல் பண்ணி, இவரும் சரி இவரோட பிரதரும் சரி ரெண்டு பேருமே எனக்கு வந்து நீ வந்தாகணும், நீ பாரு, நீ சும்மா இருக்காது, நீ சும்மா இருக்காதுன்னு சொல்லி எனக்கு அந்த வழியை காமிச்சு விட்டு அதுலேயும் கூடவே இருந்து நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு லேடி இருக்கணும், விமன் வரணும் அப்படின்றதுல அவங்களுக்கு அப்போவே ஒரு ஆசை. இப்போ அதில் என்ன பார்ட்டாக நீங்கள் இருக்கீங்க மேம் பிஸ்னஸில்? பிஸ்னஸில் டீம் ஒர்க்கு தானே. நான் ஒரு ஐடி டீமில் இருந்தோம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிடுச்சு என்னோட நெக்ஸ்ட் டைம்ல. அப்போ நல்லபடியாக அதில் ஒரு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இன்வால்வ் பண்ணி இவங்க அளவுக்கு உழைக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். எல்லாத்துலயுமே உங்க அம்மா அப்பாவோட சிலை இருந்தது. அதாவது பசங்க வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அம்மா அப்பான்ற வந்து படிக்க வைக்கிற ஒரு பொறுப்பு உனக்கு இருக்குன்ற ஒரு டோன்ல நம்ம மாற ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா நீங்க ரொம்ப வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கு மன அந்த ரிலேஷன்ஷிப் அதை பத்தி சொல்லுங்க.
இப்ப எல்லாரையுமே பெத்து எடுக்கிறது ஒரு தாய் தந்தைங்கிறது கண் கண்ட தெய்வம். அவங்க தான் கடவுள்ல இன்று எல்லாருக்கும், எனக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே. இது இதிகாசத்துலேயும் அதான் சொல்றாங்க, விநாயகர் வந்து அப்பா அம்மா தான் உலகம், அப்பா அம்மா தான் கடவுள்னு எல்லாருக்கும் அந்த இதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு படிப்பு கொடுத்து, உயிரை கொடுத்து, நமக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை அந்தஸ்து எல்லாம் கொடுத்தது வந்து அவங்க இல்லாத இடம் எப்படி பரபிரம்மம் உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ வந்து இப்போ இந்த எங்களோட ஜென்ரேஷன்ல வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் வந்து ஒரு விமனுக்கு தேவை, ஃபீமேல் வந்து வேலைக்கு போகணுன்றது ஒரு அவசியமான ஒரு விஷயம்ன்றது வந்து இப்போதான் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து நீ இதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு அது தோண ஆரம்பிச்சது சார், நம்மளோட பார்ட்டாக அவங்க இருக்கணும் பிஸ்னஸ்லையுமே? அது சுயநலம்னு கூட சொல்லலாம். இப்போ நிறைய நாங்கள் தொழிலில் வளர்ச்சி வரும்போது நிறைய சேலஞ்சஸ்ஸு, நிறைய டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு இவங்க நிறைய படிச்சிருக்காங்க, என்னோட நிறைய படிச்சிருக்காங்க. இந்த 4 குழந்தையும் ஆனந்தி வளர்க்குறது பல முறை பார்த்துருக்கேன். அந்த குழந்தைய வளர்க்குறது ஒரு தாய் வந்து அது ஒரு தவம் வரம் தான். அது அவங்களையும் வச்சுட்டு இந்த இவங்களுக்கு இப்போ அந்த குழந்தைங்களையும் பராமரித்து அவங்களுடைய தேவைகள், நமக்கு தேவையான தேவைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கமிட்மெண்ட்டு அவங்களுக்கு இதை பண்ணணும் செய்யணும்னு. சரி, இவங்களை கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய திறமையை வந்து நம்ம நிறுவனத்துக்கு கொண்டு வரணும் அந்த மெதுவாக சொல்லி, இப்போ நிறைய நீங்கள்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நம்ம நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் டெக்னாலஜியில் வந்து முதல்ல இவங்க வந்த உடனே சாஃப்ட்வேரை கொஞ்சம் நல்லா டீம் செட் பண்ணி கொண்டு வந்து நல்லா ஒரு கைட் பண்ணாங்க. எங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான HR-உடைய பாலிசி இதெல்லாம் வந்து முந்தையெல்லாம் நிறைய ஓவர் டைம் டியூட்டி பண்ண வேண்டிய சிக்கல் எல்லாம் இருக்கும், வீக்லி ஆஃப் இல்லாதெல்லாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்க. வீக்லி ஆஃப் எல்லாருமே சண்டே என்ஜாய் பண்ணோம், ஸ்டாஃபுங்களுக்கு ரொம்ப லோடு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஃபோக்கஸ் ஆகி அதை ஜெயிச்சு காமிச்சாங்க. அவங்க ஏதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க, கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்காது. அது பை என்ன சொல்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய அவருக்கு வந்து நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்குது, நிறைய பேரோட அவர் டெய்லியுமே அவர் பேச வேண்டிய வேலைகளோ செய்ய வேண்டிய கடமைகளோ நிறைய இருக்குது. அதுலேயும் மறக்காமல் எனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னும்போது, சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு ஏதோ ஒன்று அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் கூட நிற்கிறதுக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்ற நிறைய பாலிசிஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, லைஃப் பாலிசிஸ். அதனால் நடந்துட்டு தான் இருக்கு. மேம், சார் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அது இந்த இடம் சொன்னாங்க, அந்த ஸ்டோரி சொல்லுங்க மேம். அது உண்மையாவே யாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அது என்னோட அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் தான் நான் எடுத்துக்கணும். சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தாங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, நினைச்சு உள்ள வந்தா நல்ல அலங்காரம் பண்ணி பெரிய பெரிய கோயில இருந்து பெரியவங்க எல்லாரும் வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் ஊர்ல இருந்து வந்து இங்க எல்லாரும் வரணும், எங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியல இது என்ன ஈவெண்ட்டுன்றது. கோயிலுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உள்ள வந்தோம், பார்த்தா அந்த பேனர் எங்களை வெல்கம் பண்ணோன்னே ஷாக் ஆயிடுச்சு, இது என்னமோ பண்ணியிருக்காங்க, இது என்னன்னு தெரியலையே, உள்ளே கூட்டு போய் ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அப்புறமா பார்த்தா இந்த இடம் தான் இவங்களுக்கு கிஃப்ட்டு, என் கோ சிஸ்டருக்கும் எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஓகே, பொறுப்பை ஏற்றுக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பும் கஷ்டம் கொடுக்கல, எல்லாமே அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் கூட இருக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. அவங்க சொல்கிறாங்க, அவங்க செய்கிறதுக்கு நிறைய எல்லாருமே தயார் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க சொல்கிறதா செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு அந்த இது கிடச்சிருக்கு, நாங்கள் சந்தோஷமாக கூட இருந்தால் போதும். சூப்பர், அதே அவங்க பெருசாகவும் நினைக்கிறாங்க, கூட இருக்கிறதே பெருசாக எல்லாம் செஞ்ச மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சார், அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்ததை மேம் சொன்னாங்க, மேம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் கிஃப்டா? நிறைய மேம் கொடுத்த கிஃப்ட்டு, அதை யாரும் கொடுக்க முடியாது. 4 பசங்களை கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தாங்க. ஹாப்பியாக வேலை செய்யறது, காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற இது. சார், இப்போ நம்மளோட சக்ஸஸில் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் சில இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க, கொரோனா டைமில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாஸ்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேஜில் அப்போ மேடமோட சப்போர்ட் எவ்வளோ இருந்தது, என்ன உங்களுக்கு எப்படிலாம் அதை உங்களை அதுலேருந்து உங்களை ஒரு மென்டலி மீட் எடுத்திருப்பாங்கல்ல? ஆமாம்மா, இப்போ நாங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து எப்பயுமே வந்து தொடர்ந்து பிஸ்னஸ் ஒரே லெவலில் வந்துட்டு இருந்தது. இன்னொரு 6 மாதத்துக்கு வர வேண்டியதெல்லாம் முதலே ப்ராஜெக்ட் போடுவோம். ஒரு கடை திறக்கணுன்னா ஒரு 3 மாதமாவது தேவைப்படும், அது இன்டீரியர் எல்லாம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பட்ஜெட் எங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் வந்து பெருசாக இல்லை, சடனாக க்ளோஸ் பண்ணுற ஆர்டர் வந்ததுனால
அந்த 23rd மூணும் 1st ஃபஸ்ட்டு வீக்கு சேல்ரி போடணும். பட்ஜெட் டேயில் எங்களுக்கு 15 crore சேல்ரி கமிட்மெண்ட்டு. நாங்கள் அப்போது பொண்ணு எங்கள் அண்ணன் நான் எல்லாம் அண்ணனுக்கும் ஒரு பொண்ணு கல்யாண ஸ்டேஜில் இருந்தாங்க, எனக்கும் என் செகண்ட் டாட்டர் மேரேஜ், இந்த சேவிங் கொஞ்சம் இருந்தது பர்சனல் இதில், கம்பெனியில் பெருசாக இல்லை. அப்போ அந்த பணத்தை எடுத்து உள்ளே போட்டு நம்ம சேல்ரியை கொடுத்துருவோம்னு பண்ணோம். அது தொடர்ந்து அப்படியே போகுது. அடுத்த மாதங்கும் போது ரெவன்யூவே கிடையாது, வருமானம் இல்லை. அப்போ பேங்க் சப்போர்ட்டுக்கு 100 crore தயாராகிட்டோம். இது கொஞ்சம் லென்த்தாக போகுது, நம்ம நிறுவனத்துக்கு பணம் தேவைன்னு. அந்த கையெழுத்து போடும்போது இவங்கெல்லாம் இப்போ யோசிச்சாங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும், நீங்கள் துணிஞ்சு இறங்குறீங்களேங்கும் போது, நம்ம பரவாயில்ல ஊரில் நம்ம அப்பா இந்த தொழிலை கொடுக்கும்போது பல லட்சங்களை போட்டு தான் நமக்கு 35 lakh வரைக்கும் ஒரு அப்போ அவங்க எங்களுக்கு கொடுத்ததும் போது பட்ஜெட்டாக இருந்தது. ஊரில் விவசாயம் இருக்குது, நம்ம அந்த நிலைமைக்கு கீழே போச்சுன்னா நம்ம வேணால் அப்போ இந்த தொழிலை விட்டு போகிறது மாதிரி அதெல்லாம் தயாராகிட்டோம் முன்கூட்டி. பட் தெய்வாதீனமாக அந்த நிலை வரல. ஒரு 3 months வந்து ஒரு கொஞ்சம் திரும்பி எங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. பட் அது எடுக்கும்போது வந்து ஊக்கப்படுத்தினாங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, பரவாயில்ல நம்ம கல்யாணத்தெல்லாம் சிம்பிளாக பண்ணிக்கலாம். அந்த சேவிங் பண்ண பணத்தை எடுக்கும்போது இடைஞ்சல் கொடுக்கல, ஆதரவு கொடுத்தாங்க. சூப்பர் மேம். ஜென்ரலாக ஒரு ஆணுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன ஈகோ எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ ஆனால் சார் உங்களை பற்றி சொல்லும்போது அவங்க நிறையா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கு மேம், ஈகோவே இல்லாத ஒரு பர்சன் கூட அப்படின்ற மாதிரி? இது அவரோட ஓன் பர்சனாலிட்டி தான், இது யாரும் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயம்னு எனக்கு புரியும். ஒன்றும் பெருசாக படிக்கல நான், பிஎஸ்சி மேத்ஸு தான், அதையே பெருசாக பேசுவார். எனக்கும் அப்படி நெஞ்சு வலிக்கும், இவர் என்ன உண்மையாகவே பெருமைப்படுறாரா இல்லை கிண்டல் பண்ணுறாரான்னு. இனிஷியலாக பெரிய நல்லா படித்தவங்க, நல்லா படித்தவங்க, பெருசாக படித்து நிறைய படிச்சிருக்காங்கன்னுவார். இன்னைக்கு வரையும் அதை சொல்கிறாரு. எனக்கு தான் கொஞ்சம் மனசு இன்னும் கூட படிச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ தெரியல அப்படின்னு. அது அவரோட பர்சனாலிட்டி. எல்லாருமே வேற ஏதாவது ஒரு உதாரணம், இப்போ நான் பார்த்ததுலேயே இப்போ நான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக இப்போ நாங்களாம் ஒர்க்கில் இருக்கும்போதே அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி வீட்டில் நாங்கள் வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அவங்களோட டைம் 24 hours தேவைப்பட்டுட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வீட்டில் அவங்க எப்படி இருப்பாங்க? இல்லை நிச்சயமாக அதை வீட்டில் காமிச்சது கிடையாது, ஒர்க்கோட ப்ரெஷரை காமிச்சது கிடையாது. நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்குக்கும் கோவப்படுறதுன்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ சார் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ன்றதை தாண்டி யூடியூப்லலாம் திடீர்னு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார், அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்த அந்த ஃபீல்? இல்லை ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 2019 சிட்னியில் ஒரு இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் வந்து ரூட்டு மாறிடுச்சு, இது வேறு ஏதோ அந்த சைடு போக வேண்டியது, இந்த சைடு வந்துட்டோம். அந்த டென்ஷனில் சரி அடுத்து இறங்கி அடுத்து ஏறணும் அப்படின்னு சொன்னும்போது நாங்கள் இறங்கிட்டோம். கொஞ்சம் பேர் எங்களோட இறங்கினாங்க. இறங்கிட்டு திரும்ப இன்னொரு ட்ரெயின், கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டோம். வந்து ஹோட்டலுக்கு வரும்போது ஒருத்தர் பின்னாடியே வந்து, சார் உங்களை யூடியூப்பை கேட்டு தான் சார் நான் வந்து டெய்லி மோட்டிவேட் ஆகிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா தம்பி, சரிங்க தம்பி அப்படின்னு. நமக்கு இந்த டென்ஷன் பொது இடத்துல போகிறோமே. அவர் அவர் சொன்னார், நீங்கள் இறங்கினது பார்த்துட்டு நான் இறங்கிட்டு உங்கள் கூட இன்னொரு ட்ரெயினில் வந்தேன் சார் நான். என்னோடய ரூட் இது கிடையாது, நான் அங்கே போக வேண்டிய ஆள், நான் ஒர்க்கு முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின்லேயே உங்களை பார்த்துட்டேன், பேசலாமான்னு தயங்கிட்டு இருந்தேன், நீங்கள் இறங்கிட்டீங்க, அதனால் உங்கள் கூட இறங்கி உங்கள் கூட ஹோட்டலுக்கு வரேன் சார். நான் உங்களை பார்த்தா போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஒரு காஃபி மட்டும் வாங்கி கொடுக்க எனக்கு அனுமதி தரணும், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வேறு எதுவுமே மோட்டிவ் கிடையாது சார், உங்களை பார்த்த சந்தோஷம் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கிடைக்கும். எனக்கு அப்போலாம் ஷாக் ஆகிடுச்சு. கூடவே நம்ம வந்து சில சமயம் வைரம் வந்து கூட இருக்கிறனால நமக்கு வேல்யூ தெரியாது. ஐயோ ரொம்ப பெரிய பொறுப்பெல்லாம் இருக்குது நமக்கு, இத்தனை பேர் கொண்டாடுறாங்க, இன்னும் நம்ம வந்து அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கூடவே இருந்திருக்கீங்க, எந்த வளர்ச்சி ஒரு ஒவ்வொரு இடமுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு மைல்ஸ்டோன் போகும்போது லைஃபே ஒரு மாதிரி பரிபூர்ணமான மாதிரி இருக்கலாம், அந்த தருணம் ஏதாவது இருந்திருக்கா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நம்ம வீடியோ காலில் பார்த்து பேசுகிறோம், எங்கே வளத்தில் எங்கே இருந்தாலும் பே, இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனா ஒரு மிகப்பெரிய கற்பனை, மிகப்பெரிய காமெடி, அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, சும்மா உட்காந்து இதெல்லாம் பேசுவீங்க, டெக்னாலஜி அப்படிலாம் வளராது அப்படின்னு. அந்த விஷன் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. நான் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமனார், இவரோட அண்ணா, இவங்க 3 உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் அவ்வளோதான் அப்படி தான் பேசுவார். நான் பாருங்கப்பா 1 lakh விற்பேன் இந்த கடையை அப்படின் போது எங்கள் மாமனார் வந்து கிண்டலாக சொல்லுவார், முதல்ல நாளைக்கு எந்திரிச்சு வேலையை பாருங்க அப்படின்னு பேசுவார். நான் வந்து 100 கடை போடுவேன்,
நான் வந்து உங்கள் பேரை எல்லா இடத்துலையும் கொண்டு போவேன், இந்த பிராண்டு எப்படி வரும் தெரியுமா அப்படின்னு. அப்போ நாலஞ்சு கடை தான் இருந்தது. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த நைட் உட்காந்து டைம் பாஸ்க்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்குமே தூங்காமல் உட்காந்துட்டு இப்படி கதை அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் ஒவ்வொன்றுமே நடத்தி காமிக்கிறாங்க. அது வந்து உண்மையான விஷன். அது விஷன்ன்றது வந்து அப்போ தெரியல, இவரோட விஷன் அதுதான், கோல் அதுதான்றது யதார்த்தமாக பேசுகிறாங்கன்னு நினச்சோம். ஒவ்வொரு யதார்த்தத்தையுமே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. பேசின வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, 2011 டூர் போனோம், நியூயார்க் போனோம். அங்கே டைம் ஸ்கொயரில் போயிட்டு அந்த பெரிய அந்த போர்டில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ அதுக்காக நம்ம போய் ஒரு ஆளை பார்த்து பேசி எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ அதில் வர வச்சாரு. சர்ப்ரைஸ் தான் போட்டு நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். நாங்கள் அந்த பெரிய ஒரு டிஜிட்டல், அப்போல்லாம் டிஜிட்டல்லாம் பெரிய விஷயம் தான், டிஜிட்டல் பேனரில் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ நாங்கள் போனோம். எல்லாருமே அதை காமிச்சோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அதை பார்ப்பாங்க, அதில் யாரெல்லாம் வர்றாங்கன்ட்டு. அங்கே வச்சு சொன்னார், ஒரு நாள் இங்கே ஏ டு பி வரும் அப்படின்னாரு. எனக்கெல்லாம் உண்மையாகவே ஏன் இவ்வளோ பெரிய கற்பனை, ஏன் இவ்வளோ பெரிய கற்பனை நம்ம இது பண்ணிக்கணும், அவ்வளோலாம் வேண்டாமே அப்படி மனசுக்குள்ள போணுச்சு. ஆனால் சொல்கிற தைரியம் இல்லை. உண்மையாக இப்போ சொல்கிறேன் நான், எங்க இருக்கிற இடத்துல நல்லா சம்பாரிச்சு நல்லா இருந்தால் பார்த்தா தான், நல்லா கடவுள் கொடுத்துருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. கரெக்டாக 6வது வருஷம் அதில் அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அது இப்போ நினச்சா எனக்கு 6 வருஷம்ன்றது ரொம்ப ஷார்ட் டைம். இவங்க படித்த படிப்பு, இவங்க பேசுகிற லாங்குவேஜ், இவங்க பார்த்துக்கிற ஆட்கள், இது இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிராண்ட் அவர் உருவாக்கணும்னு நினச்சது வந்து விதை போட்டது இவர் தான். இவர் சொல்ல சொல்ல நடக்குதுன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எல்லோரும் நாங்கள் கூட இருந்தால் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா, எங்கள் விஷன் அவ்வளோ கிடையாது, அது உண்மையை ஒத்துக்கணும். இங்கே யாருக்குமே அந்த விஷன் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும், எல்லாரோடையும் இப்படி கொண்டு போகணும். போக போக பின்னாடி கூட இருக்கும். அதை வந்து எங்களையும் விடாமல் இழுத்துட்டு போகிறாரு. அவர் ஃபாஸ்ட்டாக ஓடுற ஆள் கிடையாது, ஓடுற ஆள் தான். ஆனால் திரும்பி பார்த்து எங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து வரீங்களா, எல்லோரும் வாங்க, நான் நிற்கிறேன். இவர் ஸ்பீடுக்கு இன்னும் எங்கேயோ இருக்கணும். உண்மையாக சொல்லணும்னா இவரை விட்டோன்னா எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். நாங்கள் எங்கள் ஸ்பீடு கம்மியானாலும் கொஞ்சம் எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மனப்பக்குவத்தோடு போயிட்டு இருக்காரு. நான் இப்போ வரும்போது பார்த்த ஒரு விஷயம், நீங்கள் கார்லேருந்து இறங்கி வந்ததும் ஒரு காஃபி குடிக்க உட்காருங்க, அவர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இதில் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்து குடிக்க ஆரம்பித்தார். காதல் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களோட காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ண காதல் எப்படி? அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, எங்கள் மாமனாரே திட்டுவார். ஏன்னா அரேஞ்சு மேரேஜ் தான், இவர் கவனிக்கிறத பார்த்தா அவருக்கு டென்ஷன் ஆகிடும். எனக்கே அப்பப்போ தோணும், என்ன லவ் பண்ணி கூட்டு வந்த மாதிரில அவர் பிஹேவ் பண்றது, மாமனார் டென்ஷன் ஆக்கிற அளவுக்கு. இல்ல அது அதுதான், இந்த இடத்துல யார் இருந்தாலும் லக்கி தான். இது நான் பை லக்கா தான் இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல யார் இருந்தாலும் அவர் அப்படிதான் பாத்துப்பாரு, அதுல சந்தேகமே கிடையாது. எனக்காக லவ் யூ சொல்லியிருக்காரா? அது டெய்லி சொல்லுவாரு. சண்டை வந்துச்சுன்னா ரொம்ப சொல்லுவாரு, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சண்டை ரொம்ப பெருசா ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. எடுத்து சொல்லுவாரு எனக்கு, அவரோட பாயிண்ட் அவர் சொல்லுவாரு, என்னோட பாயிண்ட் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. கொஞ்சம் டைம் எடுத்து ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு தான் வழி விடுவாரு. ஆனால் அவர் சொல்றத சொல்லுவாரு, அதுல நம்ம ரொம்ப என்ன சொல்றது அட்வான்ஸ்டு தான். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் காதல், இப்போ மேம் அவங்களோட பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க, நீங்க உங்களோட இது காதல்ல உங்களோட பார்வை பத்தி சொல்லுங்க சார். அவங்க மேல நீங்க காட்டின ஒரு காதல கூட ஏதாவது ஒரு உதாரணமா சொல்லலாம். நான் வந்து ரொம்ப நேசிக்கிறது என் தாய் தான். இப்போ என் கூட எங்க அம்மா இல்லை, அந்த ஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுத்து. சூப்பர் சார். அதுக்கு மேல அவ்வளோ அவங்க மேல அன்பு, அந்த அளவு. அதே மாதிரி அவங்களும் அவங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தாரு. எப்படி நம்ம ஒருத்தரை பால்ல எப்படி போடுறோமோ அதை மாதிரி தான் ரிவர்ஸ். நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தினா பதிலுக்கு பல மடங்கு அன்பு கிடைக்கும். மேம் சொன்னாங்க நீங்க டெய்லி லவ் யூ சொல்லுவீங்க, எங்களுக்காக எங்க முன்னாடி சொல்லிக்கோ சார். ஆனா நீங்க வந்து பயங்கரமான பிசினஸ் மேன்ன்றத தாண்டி சம ரொமான்டிக் பர்சனா இருக்கீங்க சார். அவங்க பாருங்க இப்பயே வெக்கப்படுறாங்க. இப்போ மனைவிக்கு லவ் யூ சொல்லுது, அம்மாவுக்கு லவ் யூ சொல்லி. எங்கள் அம்மாவை தினம் முத்தம் கொடுப்பேன், எங்கள் அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் கட்டி பிடிச்சி அன்பு செலுத்துறது நம்மளை, நமக்கு லவ் யூன்னு சொல்கிறதுல மாத்திரம்தான் வந்து காதலை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பட் காலையில் எழுந்திரிச்சு மெசேஜ் எல்லாம் போகிறது, லெட்டரெல்லாம் போகிறது. நான் கூட முந்தி அவசரத்தில் நிறைய தமிழ் லெட்டர் வந்து தப்பு தப்பாக வேறு எழுதி அனுப்பிடுவேன். இவங்க அதுக்கப்புறம் அவங்க நேரடி என்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு அதுங்க, ஏமாம்மா நீ இது மாதிரி ஆண்டிக்கு லெட்டர் போடுற, ஒழுங்காக போட்டு தொலைக்க வேண்டியதானே, ஏமா அவசரத்தில் எழுதுற என்ன பண்ணு. இந்த மாதிரி வேகத்தில் அந்த காதல்களை சில இதெல்லாம் பண்ணிடுது. ரொம்ப கவிப்பேரரசு வைரமுத்து சாருடைய காதல் பாடலாம் நிறைய அப்படியே காப்பி அடித்து
அதெல்லாம் எடுத்து நிறைய பெருமையாக இருக்கும். ஒரு சின்ன இது, அடிக்கடி இன்னைக்கும் கூட என் மனசுக்குள்ள சில பல பாடல்கள் என்னை ஊக்கப்படுத்தியிருக்கு. அது ரொம்ப எனக்கு சோகமாக ஒரு மாதிரி வியாபாரத்தில் வரும்போது திரு ஆபாவனன் சார் எழுதுனில் தோல்வி நிலையை நான் நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமான்னு அந்த பாட்டு அடிக்கடி கேட்பேன். காதலில் வந்து அடிக்கடி ஆனந்திய மனசில் வச்சு எனக்கு அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ஹீரோவை தள்ளிவிட்டு நான் இருக்கிற மாதிரியும் ஹீரோயினை தள்ளிவிட்டு ஆனந்தி இருக்கிற மாதிரியும் நினச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பாடுவோம். இப்போ பீச்சில் எல்லாம் வாக் போகும்போது என்ன விலை அழகு, நீ சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், நீ என் உயிர் என்றாலும் தருவேன்னு அந்த பாட்டை அடிக்கடி அதை பாடுறது. ஆனந்தி காரில் உட்காந்துட்டாங்கன்னா வால்யூம் வச்சுருவேன், நான் பாடுற மாதிரி நானே அதில் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். காதலுங்கிறது கடைசி வரைக்குங்க அது அதுக்கு எல்லையே இல்லை. இந்த எப்பயுமே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம எவ்வளோ தூரம் ஒரு பொருளை விரும்புகிறோமோ அதுக்கு வெறுப்பே வராது. அவங்க வெறுத்தா கூட அது நம்ம காமிக்கிற அன்பில் வந்து அந்த வெறுப்புங்கிறது விருப்பாக மாறிடும். அது அதுதான் காதல். ஐ லவ் யூ ஆனந்திங்கிறதுல ஒரு குறையும் இல்ல. நிறைய தப்பு அப்புறம் தாங்க திரும்பி படிக்கும்போது அடா இத்தனை கம்மா போடாமோ இது போடாம எல்லாம் மெசேஜ் எல்லாம் இல்ல இல்ல டெய்லி ரெண்டு மூணு எல்லாம் போட்டுருவாங்க பின்னாடி போவோம். மேம் நீங்க சொல்லுங்க லவ் யூ சார பார்த்து. அது அது ஆட்டோமேட்டிக்கா வரணுங்க, இப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாலாம் வராது. போன் பேசும்போதெல்லாம் நான் என்னுடைய குழந்தைகள்கிட்டையும் பேசி முடிச்சோன்னு லவ் யூன்னு சொல்லி தான் வைப்பேன். பசங்கட்டையும் அவங்களும் லவ் யூ மாமான்னு தான் சொல்லுவாங்க. எல்லா இதுலேயும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இது தானே பாசத்து அன்பை எப்படி பரிமாறுறது. நாங்கள் எங்கள் வார்த்தையில் கூட சொல்றது இனிப்பால் இதயம் கவர்ந்தவர்கள் நாங்கள்னு சொல்றது. அது மாதிரி ஃபேமிலியில் இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்கள எல்லாருக்குமே நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம்னு ஃபேமிலி குரூப் இருக்கோம், அதிலெல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம், அடிக்கடி ஃபோனில் பேசிக்குவோம், நல்ல சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நம்மளும் மகிழ்வித்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஓகே சார், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேருந்து பேசுனதில் நிறைய விஷயங்கள் நான் முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், ஆடியன்ஸும் அப்படி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.